செய்தாரே ஒருத்தர் அவர் நான நன்னையும் செய்துவிடர். இந்த திருக்குறளை கேட்ட மாதிரி நம்மள எத்தனை பேர் எத்தனை நாள் வாழ்ந்திருப்போம். ஆனா இந்த பேண்டமிக்ல ஒரு இனமே அந்த மாதிரிதான் வாழ்ந்துட்டு இருக்கு. வணக்கம், நான் ரோஜாரா. ஒரு பிடி அன்பு பேர் ரொம்ப டச்சிங்கா இருக்குல்ல, இதனோட விரிவாக்கம் இன்னும் டச்சிங்கா இருக்கும். திருநங்கைகள் எல்லாம் குழுவா சேர்ந்து மூணு வேளை சாப்பாடு கிட்டத்தட்ட 200 பேருக்கு இந்த லாக்டவுன் பீரியட்ல கொடுத்துட்டு வராங்க. கேட்கவே ரொம்ப பெருமையா இருக்குல்ல, இப்படி கையேந்தினவங்களை இப்படி கொடுக்க வச்சிருக்கு. வாழ்க்கை ஒரு வட்டோங்கிறது ரொம்ப நல்லாவே தெரியுது. இப்படி கையேந்தினாங்க அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக கேவலமா பேசின நம்மள மாதிரி நார்மல் மனிதர்கள் இன்னைக்கு அவங்க கிட்ட கையேந்தி நிக்கிறோம். திருநங்கைகள், திருநங்கைகளை பத்தி நமக்கு என்ன தெரியும்? அவங்க பெண்ணா கடை கடையா போய் வசூல் பண்ணுவாங்க, பாலிய தொழில ஈடுபடுவாங்க, அவ்வளவுதான் இல்லையா? உண்மைதான். இதே போல திருநம்பிகள்னு ஒரு சில பேர் இருக்காங்க. இதுல எத்தனை பேருக்கு தெரியும்? அவங்க பெண்ணா பிறந்து ஆனா தன்னை மாத்திக்கிட்டவங்க, சாரி ஆனா மாறிட்டவங்க. அவங்க அதிகபட்சம் தன்னை வெளிப்படுத்திக்கிட்டது கிடையாது. ஆனா இந்த மாதிரியான மக்கள் இன்னைக்கு நேற்றுலங்க காலகாலமா நம்மளோட வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. மகாபாரதத்துல அர்ஜுனன் திருநங்கை வேடமிட்டதா தான் சொல்லப்படுது. சிகண்டிங்கிற கேரக்டர், அதாவது திரௌபதியோட அக்கா, அவங்க வந்துட்டு பெண்ணா பிறந்து ஆனா மாறினவங்க. இவங்களுக்கு அரசவையில ஒரு இடமும் அரண்மனையில வேலையும் போட்டு கொடுத்து ஓரளவுக்கு நம்மளுக்கு ஈக்குவலா வச்சு பாத்துக்கிட்டாலும் உண்மையிலேயே நம்ம அரசு அவங்க பக்கம் திரும்பி பார்த்தது 2008 தான். ஏப்ரல் மாசம் 15 2008 வருஷம் திருநங்கைகளுக்கான தனிநல வாரியம் அமைச்சு கொடுத்தாங்க. 2011 வருஷம் மார்ச் 1 அந்த நாள்ல திருநங்கைகள் தினமா அரசாணை பிறப்பிச்சாங்க. 2015 மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் அப்படிங்கிற பட்டியல இவங்களை இணைக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் ஒரு சில பேருக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்க ஆரம்பிக்கு. சரி, இதனால மட்டும் திருநங்கைகளோட வாழ்க்கை தரம் உயர்ந்துருச்சா? இல்ல. ஏன்? இன்னும் நாம அவங்கள பாக்குற பார்வையோட கண்ணோட்டம் மாறல. அவங்கள வித்தியாசமா பாக்குறோம், அவங்கள கேலி செய்யறோம், அவங்கள மதிக்க மாட்டேங்கிறோம், அவங்கள கேவலப்படுத்துறோம், அவங்கள ஒதுக்கி வைக்கிறோம். ஒரு பஸ்ல உட்காந்தா கூட பக்கத்துல போய் உட்கார மாட்டேங்கிறோம். ஏன்? அவங்க பாலியல் தொழில் செய்யறாங்கன்னா, இல்ல அவங்க கையேந்திராங்கன்னா? நார்மல் மனுஷங்களும் இதெல்லாம் செய்ய தானே செய்யறாங்க. சரி, அப்படியே செய்தாலும் அதுக்கு யார் காரணம்? நீங்க எங்களை எவ்வளவு உயரத்துல கொண்டு போய் வச்சாலும் இதுதான் எங்க குலத்தொழில், இதை விட்டு நாங்க வரமாட்டோம்னு அவங்க சொன்னாங்களா? இல்லையே. இந்த அவல நிலைக்கு அவர்களை தள்ளப்பட்டது நம்மை போன்ற சராசரி மனித இனமே காரணம். நல்லா யோசிச்சு பாருங்களேன், எந்த ஒரு திருநங்கையும் இன்னொரு திருநங்கையை பெத்தெடுக்கிறது, எந்த ஒரு திருநங்கையும் இன்னொரு திருநங்கையை பாலியல் தொந்தரவு செய்யறது, எந்த ஒரு திருநங்கையும் இன்னொரு திருநங்கையை ஒதுக்கி வச்சது, செய்யறதெல்லாம் சராசரி மனிதர்கள் நாம மட்டும்தான். 13 மூளையில மாற்றம் ஏற்பட்டா ஏத்துக்கிறோம், ஆனா அதே 13 உடல்ல மாற்றம் வந்தா நம்ம ஏத்துக்க மாட்டேங்கிறோம். செலிபிரிட்டி தன்னோட ஷேப்பை மாத்திட்டு வந்தா வாவ் சொல்ற நாம, இவங்க ஆபரேஷன் பண்ணிட்டு வந்தா கேவலமா, நமக்கு பிடிக்காத ஒரு ட்ரெஸ்ஸ போட்டுட்டு ஒரு நாள் ஃபுல்லா சந்தோஷமா இருக்க முடியுமா நம்மளால? ஆனா தனக்கு பிடிக்காத ஒரு உடல் அமைப்போட உன்னோட உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி நீ பிறந்த அதே நிலைமையில தான் கடைசி வரைக்கும் இருக்கணும்னு சொல்றதுக்கு நமக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? பிறந்ததிலிருந்து 25-30 வருடம் வரை சுமக்கும் தருவாயில் இருக்கும் குழந்தைகளை பெற்ற ஒவ்வொரு பெற்றோர்களையும் கண்டு கூனி குறுகி நிற்க வேண்டும். திருநங்கைகளை விரட்டியடிக்கப்பட்ட பெற்றோர்கள், பெற்றோர்கள் கூட பிறந்தவங்க, உறவினர்கள், சமுதாயம்னு யாருமே அவங்களை ஏத்துக்கலனாலும் அவங்க தன்னைத்தானே மாத்திக்கிறாங்க அப்படின்னா அது அவங்களோட ஆசை இல்லை, அவங்களோட வாழ்க்கை முறையே அவ்வளவுதான். கனடாவில் சட்டப்படி முழு உரிமையோட வாழ்ந்துட்டு இருக்காங்க திருநங்கைகள். ஆனா நாம இப்பதான் அவங்கள மிக பிற்படுத்தப்பட்ட ஒரு லிஸ்ட்லயே சேர்த்திருக்கோம். இந்த நிலைமை மாறணும்னா என்ன செய்யும்? நமக்குள்ள ஒரு சின்ன மாற்றமான ஒரு எண்ணத்தை கொண்டு வந்தாலே போதும், அக்செப்ட் பண்ணிக்கோ. அவங்களோட மாற்றத்தை நம்ம ஏத்துக்கணும். பெரும்பாலான திருநங்கைகள் வீட்டை விட்டு விரட்டி அடிக்கப்படுறதுக்கான காரணம் அவர்களுடைய உறவினர்கள் பக்கம் பக்கம் இருக்கவங்களதான் காரணமா இருக்காங்க. அவங்களுக்கு பதில் சொல்ல முடியாது, இவங்க பார்த்தா கேவலமா இருப்பாங்க, ஒண்ணு வீட்டுக்குள்ளேயே ஒதுக்கி வைப்பாங்க, இல்ல வீட்டை விட்டு விரட்டி அடிச்சிருவாங்க. ஒரு கை ஒரு கால் இழந்தவங்களை கூட குடும்பத்துல ஒருத்தங்களா தான் நம்ம வச்சிருக்கோம். ஆனா ஒரு சின்ன மாற்றம் வருது அப்படிங்கறதுக்காக இவங்களையும் ஒதுக்கி வைக்காம இது ஒரு சாதாரண மாற்றம் தான் அப்படின்னு நம்ம குடும்பத்திலேயே சேர்த்து வச்சு பார்க்கும்போது அவங்க உடம்புல மட்டும்தாங்க மாற்றம், ஆனா அவங்களோட திறமை, அவங்களோட லட்சியம், அவங்களோட பலம் எதுவுமே மாறல. ஒவ்வொரு மனிதர்களையும் அந்த மாற்றத்தை நம்ம அக்செப்ட் பண்ணிக்க ஆரம்பிச்சோம்னா நம்ம உறவினர்களா இருக்கலாம், அக்கம் பக்கம் வீட்டுக்காரங்களா இருக்கலாம், நாமளே பெற்றோரா இருக்கலாம், ஆனா அவங்களை ஏத்துக்கிட்ட மனப்பக்குவம் வந்துருச்சுன்னா அவங்களை ஒதுக்கி வைக்க வேண்டிய அவசியமும் இல்லை, அவங்க கையேந்த வேண்டிய அவசியமும் இல்லை, அவங்க பாலியல் தொழில் செய்ய வேண்டிய அவசியமும் இல்லை,
அவங்களை பிற்படுத்தப்பட்டோர் லிஸ்ட்ல சேர்க்க வேண்டிய அவசியமும் இருக்கு. 13-14 வயசுல ஒரு பொண்ணு பூப்படைகிறத நம்ம ஏத்துக்கிற மாதிரி இந்த மாற்றத்தையும் ஏத்துக்குவோம். நம்ம வீட்டுல இருக்க சின்ன பசங்கள்கிட்ட சொல்லுவோம், அண்ணன் அக்காவா மாறிட்டான், இனிமேல் அக்கானே கூப்பிடு, தப்பு இல்லைன்னு சொல்லுவோம். முடிஞ்சா உறவினர்களை கூப்பிட்டு விருந்து வச்சு, என் பையன் பொண்ணா மாறிட்டான், இனிமேல் என் பையனை பொண்ணா எல்லாரும் ட்ரீட் பண்ணுங்கன்னு சொல்லுவோம், தப்பு இல்லை. ஒவ்வொரு பெண்மைக்குள்ளேயும் 10-20% ஆண்மை தன்மை இருக்கும். ஒவ்வொரு ஆண்கிட்டையும் 10-20% பெண்மை தன்மை இருக்கும். இது கொஞ்சம் அதிகரிக்கும் போது தான் டாம்கா டாம்பாய் அப்படிங்கிற மாதிரி மாறுறாங்க. இது எப்ப 50-50 ஆகுதோ அப்பதான் திருநங்கைகள் திருநம்பிகளா மாறுறாங்க. ஒரு பெண் சிசுவை பெற்றெடுக்கிறதுக்கு அந்த தாய் காரணம் இல்லை அப்படிங்கறத நாம உணர்ந்த மாதிரி, இந்த மாற்றத்திற்கு இவர்கள் காரணம் இல்லை அப்படிங்கறதையும் நம்ம உணரணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு ஆண் ஒரு திருநங்கையை ஒரு வேசியாக பார்க்கப்பட்டானோ அப்பொழுதே அவன் அவளை பெண்ணாக ஏற்றுக்கொண்டான் என்றுதான் அர்த்தம். நம்ம இனத்தை சேர்ந்தவங்களை நாம தான் ஒதுக்கி வச்சிட்டு இருக்கோம். பிறந்தா என்ன, மாறினா என்ன, பெண் பெண் தான். இனி நம்ம இனத்தை ஏற்றுக்கொள்வோம், அரவணைப்போம், பாதுகாப்போம். நன்றி.